உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com உலகெங்கும் கொரோனா வைரஸ் பரவி வரும் சூழலில் சர்வதேச பொருளாதாரம் கடும் சரிவை சந்தித்து வருகிறது. பல்வேறு நிறுவனங்களும் தன் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் தடுமாறி ஆட்குறைப்பில் ஈடுபடுகின்றன. குறிப்பாக உலகளாவிய பெருநிறுவனங்களை சார்ந்து இயங்கும் இந்திய மென்பொருள் நிறுவனங்கள் எடுத்திருக்கும் முடிவு இந்திய மென்பொருள் நிபுணர்களை கவலை கொள்ள செய்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் 15,000 புதிய பணியாளர்களை நியமிக்க உத்தரவிட்டுள்ளது பெங்களூரில் இயங்கும் தனியார் மென்பொருள் நிறுவனம். மற்ற நிறுவனங்களின் தடுமாற்ற சூழலில் இந்த நிறுவனம் மட்டும் எப்படி புதிதாக பணியாளர்களை நியமிக்கிறது என பொருளாதார வல்லுநர்கள் புருவத்தை உயர்த்தி பார்த்தபோது தெரிந்தது ஒரு பெண் அதிகாரிதான். அவர்தான் ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா. அந்த நிறுவனம் HCL. உலக அளவில் மிகப்பெரிய ஐடி நிறுவனங்களில் ஒன்றாக விளங்கும் HCL இந்திய நிறுவனத்துக்கு ஒரு பெண் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதுதான் தற்போதைய சென்சேஷன். ஐடி துறையில் உலகளவில் இந்தியா முன்னிலையில் இருந்தாலும் எந்த நிறுவனத்துக்கும் பெண்ணை தலைவராக நியமித்ததில்லை என்ற விமர்சனம் பல ஆண்டுகளாகவே இருந்து வந்தது. ஏனென்றால் இந்திய பங்குச்சந்தையில் பதிவு பெற்ற எந்த ஒரு மென்பொருள் நிறுவனத்துக்கும் இதுவரை பெண் தலைவர்கள் நியமிக்கப்பட்டதே இல்லை. ஐடி துறையில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பணிபுரிந்து வந்தாலும் தலைமை பொறுப்பை எட்டிப்பிடித்த முதல் பெண் என்றால் அது ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா தான். HCL நிறுவனத்தின் தலைவராக இருந்த ஷிவ் நாடார் அந்த பொறுப்பிலிருந்து கடந்த ஜூலை மாதம் 17 நாள் விலகினார். 1976 ஆண்டு ஷிவ் நாடாரால் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது. HCL குழுமத்தில் HCL டெக்னாலஜி, HCL இன்ஃபோசிஸ்டம்ஸ், HCL ஹெல்த் கேர் உள்ளிட்ட நிறுவனங்களோடு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களும் உள்ளன. இந்தியா தவிர உலகெங்கும் 49 நாடுகளில் தனது கிளையை கொண்டுள்ள நிறுவனத்தை தலைமை தாங்கி நடத்தி வருகிறார் ரோஷினி. HCL தலைவர் பதவியிலிருந்து வெளியேறிய ஷிவ் நாடார் இனி சீஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆபீசராக தொடருவார் என்று HCL குழுமம் தெரிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு, உலகளாவிய பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல காரணங்களால் பெருநிறுவனங்கள் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கும் சூழலில் HCL நிறுவனத்தின் பங்குகள் வளர்ச்சி அடைந்து வருகிறது. இந்த வளர்ச்சிக்கு ரோஷினியின் பங்கு மிக முக்கியமானது என்கிறார்கள் அந்நிறுவனத்தின் செயல் அதிகாரிகள். அதனாலேயே இந்த இக்கட்டான நேரத்தில் தலைமை பொறுப்பை தனது மகளுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார் ஷிவ் நாடார். அதாவது உலக பொருளாதாரம் கடும் சவாலை எதிர்கொண்டிருக்கும் வேளையில்தான் இந்த பொறுப்பு ரோஷினிக்கு வழங்கப்பட்டது. அப்பாவின் தயவில் வந்தவர் என்று சக பணியாளர்கள் குறைத்து மதிப்பிட்டால் ஒரு தலைவரால் சரியாக செயல்பட முடியாது. ஆனால் இக்கட்டான பொருளாதார சூழலில் ஒரு பொறுப்பு கைக்கு வரும்போது தன்னை யார் என்று நிரூபிக்க மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கும். அத்தகைய வாய்ப்புதான் ரோஷினிக்கு கிட்டியுள்ளது. தலைவர் பொறுப்பேற்றிருக்கும் ரோஷினி இதற்கு முன்னதாக HCL கார்பரேஷனின் நிர்வாக இயக்குநராகவும் தொழில்நுட்ப வாரியத்தின் துணைத் தலைவராகவும் சிவன் நாடார் அறக்கட்டளையின் அறங்காவலராகவும் இருந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1982 ஆண்டு பிறந்த ரோஷினி ஷிவ் நாடார் கிரண் தம்பதிக்கு ஒரே மகள். இவரது பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம் என்றாலும் பள்ளிப்படிப்பு எல்லாம் டெல்லியில்தான். டெல்லியில் உள்ள வசந்த் வேலி பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்த ரோஷினி அமெரிக்காவில் உள்ள நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டப்படிப்பை பயின்றார். அதன் பின்னர் கெலாக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மேலாண்மை துறையில் பட்டமும் பெற்றார். ஊடகம் சார்ந்த துறையில் ஆர்வம் கொண்ட இவர் மேலாண்மை படிப்பிற்கு பிறகு இங்கிலாந்தின் ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தி தயாரிப்பாளராக தன் பணியை துவங்கினார். அதன் பிறகு அமெரிக்காவின் CNN தொலைக்காட்சியில் சில காலம் பணிபுரிந்தார். செய்தி தொலைக்காட்சியில் இவர் பணிபுரிந்த காலகட்டத்தில் உலகமெங்கும் நடக்கும் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்க துவங்கினார். அப்போதிருந்து சமூகத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவரது ஆழ் மனதுக்குள் விதைந்தது. சில ஆண்டுகாலம் தொலைக்காட்சிகளில் பணிபுரிந்து விட்டு தன் தந்தையின் நிறுவனமான HCL-க்குள் நுழைந்தார் ரோஷினி. பணிக்கு இடையே சமூகத்தின் மீதும் ரோஷினியின் அக்கறை திரும்பியது. பொது நிகழ்வுகளுக்கும் அரசுக்கும் கல்வி சார்ந்த பணிக்கும் தொடர்ச்சியாக நன்கொடை வழங்க துவங்கினார். 2005 ஆண்டு ஜனவரி மாதம் பிரதம மந்திரி பேரிடர் நிவாரண நிதிக்கு 4 கோடி ரூபாய் இவர் நிதியளித்தது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஒரு நிறுவனம் ஒருவரால் புதிதாக தொடங்கப்பட்டு அது படிப்படியாக வளர்ச்சி அடைகிறது என்றால் அதன் தலைவரால் நிறைய குறைகளை எளிதாக அலச முடியும். அதன் வெற்றிகளையும் தோல்விகளையும் கண்கூடாக பார்க்க முடியும். தவறில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை சரி செய்யவும் முடியும். ஆனால் அந்த நிறுவனத்தை ஏற்படுத்தியவரின் வாரிசுகளுக்கு அத்தகைய வாய்ப்புகள் எதுவும் இருக்காது. ஏனென்றால் அனைத்து பிரச்சனைகளையும் தந்தையை எதிர்கொண்டு அதை சரி செய்து அந்த நிறுவனத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றிருப்பார்.
இந்த சூழலில் தன் வாரிசை தலைமையிடத்துக்கு கொண்டு வருகிறார் என்றால் அவர் எத்தகைய பயிற்சியை பெற்றிருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? சமூகத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும், குறிப்பாக கல்வித்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது ரோஷினியின் கனவு. நான் மிகப்பெரிய மாற்றத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறேன். கல்வியில், குறிப்பாக தொடக்க கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். அதற்காகத்தான் இத்தனை முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்பார் ரோஷினி. நன்கொடை வழங்குவதில் அதிக ஆர்வம் காட்டும் ரோஷினி 31,000 கோடி சொத்து மதிப்போடு இந்தியாவின் பணக்கார பெண்களின் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளார் என்பது கூடுதல் செய்தி. ரோஷினிக்கு புதிது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இயல்புதான் இளம் வயதிலேயே இவ்வளவு பெரிய இடத்துக்கு அவரை அழைத்து வந்துள்ளது. HCLல் அவர் நுழைந்த போது மிகப்பெரிய பதவியும் பொறுப்பும் அவரிடம் வழங்கப்பட்டது. அந்த வயதில் அவ்வளவு பெரிய பொறுப்பை தன் சொந்த மகளாக இருந்தாலும் யாரும் எளிதில் வழங்கிவிட மாட்டார்கள். அதை பெறுவதற்கு தகுதியான நபராக இருந்தார் ரோஷினி. ரோஷினின் இந்த குணத்தை அவரது தந்தை கண்டுபிடித்துள்ளார். அதன் விளைவாகவே படிப்படியாக இத்தனை பெரிய வளர்ச்சியை அவரால் அடைய முடிந்துள்ளது. எந்த ஒரு விஷயத்திலும் இரண்டு திட்டங்களோடு களமிறங்குவது ரோஷினின் ஸ்பெஷல். அதாவது ஒரு விஷயத்தை செய்ய இரண்டு தெளிவான திட்டங்களை வகுத்து கொண்டு அதில் ஒன்றை செயல்படுத்த தொடங்குவார் ரோஷினி. அந்த ஒன்று வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை தோற்க நேரிட்டால் உடனடியாக இரண்டாவது திட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வார். இரண்டில் ஒன்று எப்படியும் வென்றுவிடும் என்பது ரோஷினி கற்று வைத்திருக்கும் யுக்தி. இந்த தெளிவான திட்டமிடல்தான் அவரை உலகின் சக்தி வாய்ந்த பெண்மணியாக உயர்த்தி இருக்கிறது. ஆம், ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட உலகின் மிக சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் 2017 முதல் 2019 வரை இடம்பெற்றிருந்தார் ரோஷினி. மேலும் ரோஷினி ஒரு திட்டத்தை தொடங்கி அதை செயல்படுத்தும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்வது வழக்கம். வெற்றியோ தோல்வியோ, முடிவுக்கு பிறகு எந்த இடத்தில் என்ன செய்தோம், எங்கு தவறவிட்டோம் என்பதை எளிதில் கண்டுபிடித்து விடுவார். ரோஷினி சரியாகத்தான் செயல்படுகிறாரா என்பதை கண்டுபிடிக்க அவர் நிறுவனத்தில் இணைந்த போது பல்வேறு சோதனைகளை வைத்துள்ளார் ஷிவ் நாடார். அதாவது சந்தை மதிப்பு எப்படி இருக்கும் என்று கணிப்பது, அடுத்து எந்த துறைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் என்று யூகிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தந்தையும் மகளும் தனித்தனியே செய்துள்ளனர். இதில் பெரும்பாலானவற்றில் மகள் ரோஷினியின் கணிப்பே மிக துல்லியமாக இருந்து வெற்றியும் பெற்றிருக்கிறது. இதை கண்டுபிடித்த ஷிவ் நாடார் தன் மகள் தலைமை பொறுப்புக்கு படிப்படியாக தகுதியாகிக் கொண்டிருக்கிறார் என்பதை முன்பே கண்டுபிடித்துள்ளார். காலம் கனிவதற்காக காத்திருந்த ஷிவ் நாடார் சரியான நேரத்தில் தன் மகளை தலைமை பொறுப்பில் அமர வைத்துள்ளார். HCL நிறுவனத்தின் தற்போதைய மொத்த மதிப்பு 9.9 பில்லியன் டாலர்கள். இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நிர்வகிக்கும் ஒற்றை பெண்மணியாக உருவெடுத்திருக்கிறார் ரோஷினி. தற்போது HCL நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருக்கும் ஷிகர் மல்ஹோத்ரா என்பவரை 2010 ரோஷினி திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு ரோஷினி நாடார் மல்ஹோத்ராவாக மாறினார். இவர்களுக்கு அர்மான், ஜஹான் என்று இரண்டு மகன்களும் உள்ளனர். HCL நிறுவனம் மென்பொருள் தாண்டி கல்வித்துறையிலும் ஆர்வம் காட்டி வருகிறது. சென்னையில் SSN பொறியியல் கல்லூரியும் உத்தரப்பிரதேசத்தின் உள்ள நொய்டாவில் இயங்கி வரும் ஷிவ் நாடார் பல்கலைக்கழகமும் HCL குழுமங்களுள் ஒன்று. வனவிலங்குகள் மற்றும் பாதுகாப்பில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள ரோஷினி 2018 தி ஹேபிடட்ஸ் ட்ரஸ்ட் என்னும் அறக்கட்டளையை உருவாக்கினார். இந்த அறக்கட்டளை நாட்டின் இயற்கை வளங்களையும் வனவிலங்குகளின் வாழ்விடங்களையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் அமைப்பின் இளம் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள் அமைப்பின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் ரோஷினி. இது தவிர பாரம்பரிய இசையிலும் ரோஷினிக்கு ஆர்வம் அதிகம். சமூகத்திலும் கல்வியிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் ரோஷினிக்கு இந்த தலைமை பொறுப்பு மிக பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்பது அவரை நன்கு அறிந்தவர்களின் நம்பிக்கையாக இருந்தது. அதை உறுதி செய்யும் வகையில்தான் இருக்கிறது ரோஷினியின் நடவடிக்கை.